ஈராயிரம் பரவி வானோரிக்கும் எம்மானை பிரிவில்ல அடியாதென்றும் வாராக செல்வம் வருவிப்பானே வாராக செல்வம் வருவிப்பானே மந்திரமும் தந்திரமும் அருந்து மாதிரியே வாராக செல்வம் வருவிப்பானே மந்திரமும் தந்திரமும் அருந்து ஈராநோய் தீர்த்தருள வல்லான் தன்னை ஈராநோய் தீர்த்தருள வல்லான் தன்னை இருபுறங்கள் தீயலத்தின் திலையை கொண்டே போராதே உள்ளிருக்கு தேளுரானே போராதே உள்ளிருக்கு தேளுரானே போற்றாதே ஆற்ற நாள் போட்டினே போராதே புள்ளிருக்கு தேளுரானே போற்றாதே ஆற்ற நாள் போட்டினே வசிச்சிட்டோம் உள்ளிருக்கு வேலூரானே நினையாத நாளும் பிறவாத நாளே அப்படின்னு இறைவி சொல்றாரு அந்த ஞானசம்பந்த சொல்றாரு. நாம் வந்து இந்த காலகட்டத்தில் அனைவரும் இறை சிந்தனையோடு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இறை சிந்தனையோடு தினம் ஒரு பதிகம் பாராயணம் செய்து அனைவரும் நலமாய் நலமாய் வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி வணக்கம் ஐயா. மிக சிறப்பு உங்களுடைய பிரசன்டேஷன் இருந்துச்சு. ஒரு நல்ல மனிதர்களாக வாழணும் அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து நீங்க தமிழ்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. திருக்குறள்ல இருந்து நீங்க வந்து அதுக்கான விளக்கத்தை எடுத்து சொன்னீங்க. மிக மகிழ்ச்சி. இப்பொழுது மற்ற அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறலாம். ஆறுமுகம் சார், நீங்க உங்க கருத்தை கூறலாம். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அருமையான விளக்கம், நல்லா இருந்தது. அத நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் உண்மை யதார்த்தமானது. பட் உலக மக்கள்லாம் அதை நோக்கி பயணம் பண்ணுமே, ஒவ்வொரு இடத்துலயும் வேற மாதிரியான ஐடியாலஜில இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நம்ம சைவத்திலையும் தமிழ்லயும் அது இருக்க தவிர மற்ற இடங்கள்லாம் அது மாதிரிலாம் நம்ம பேண முடியுமான்றது பெரிய சிரமம் தான். மகிழ்ச்சி இருந்தாலும் நீங்க அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நம்மள இந்த கருத்துக்கள் எல்லாம் ரினியூ பண்ணிக்கிட்டீங்க. ஆமா, நல்லது. வணக்கம் வணக்கம். வாழ்க. இந்த வினை பற்றிய ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசலாம் ஐயா. அந்த அளவுக்கு வினை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வினை கூட நமக்கு வந்து ஆன்மா பக்குவப்பட்டு இறைவனை அடைவதை போல வினையும் பக்குவப்பட்டாதான் அந்த வினையை வந்து இறைவன் வந்து உடம்போட கூட்டுகிறான். அந்த வினை பக்குவப்படுறதுக்கு உதாரணமா சொல்லப்படுறது வந்து இப்ப கீரையும் தேங்காயும் ஒரு கையில வச்சுட்டு ரெண்டையும் மண்ல விதைக்கிறோம். அந்த கீரை வந்து கொஞ்ச நாள்லயே பலன் தந்துருக்கு. ஆனா தேங்காய் வந்து தேங்காய் விதைச்சுன்னா அது வந்து வருஷ கணக்காகுது. நம்ம வந்து நம்ம செய்த வினைகள் நாம கூட நினைக்கலாம், இன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கே கொடுத்துட்டா நம்ம நல்ல சந்தோஷமா வாழலாமே, ஏன் இறைவன் அதை சேர்த்து வச்சு மொத்தமா சேர்த்து வச்சு பின்னால நம்மளை துன்பப்படுத்துறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த வினையும் பக்குவப்பட்டால்தான் இறைவன் உடம்போடு அந்த ஆன்மால வந்து அந்த வினையை வந்து கூட்டி வைக்கிறான். அந்த வினையை கூட்டி வைப்பதற்கும் அந்த அந்த உடம்பு வந்து மனித உடம்பாக பிறக்க வேண்டும். அதாவது வினையின் வினையை பொறுத்து நாம் என்ன வினை செய்திருக்கிறோமோ அந்த வினையை பொறுத்து நீரின்றி நிலத்திலா நீரிலா ஆகாயத்திலா ஆகாயத்தில் நம்ம என்ன பிறவி எடுக்கிறோம் என்று நமக்கே தெரியாது. அந்த நம்ம செய்த வினையை பொறுத்து தான் நமக்கு பிறப்பு
ஆனால் நமக்கு கிடைத்த இந்த பிறவி வந்து மானிட பிறவி வந்து அரிது, மிக மிக அரிது. வாய்த்தது நம் தமக்கு ஈது பிறவி, அதை மதித்திடும். அத நாவுக்கரசர் சொல்றாரு, வாய்த்தது ஈது ஓர் பிறவி, அதை மதிப்பிடுமி. ஓர் ஒப்பற்ற பிறவி, ஓர்ன்றது இந்த இடத்துல வந்து ஒப்பற்றன்னு உருன்னு கிடையாது, ஓர்ன்றது ஒப்பற்ற பிறவி, அதை வந்து மதிக்கணும். அதை நம்ம மதிச்சு அந்த வீணே அந்த உயிரை அலைய விடாமல், அந்த இறை சிந்தனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் இருந்தோமே ஆனால் நமக்கு இறைவன் கண்டிப்பாக கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மை பக்குவமாக இறைவன் கையை பிடித்து அழைத்து செல்வான். அதில் மிக மிக உறுதியாக இருக்கும். நாம் எந்த சிந்தனை நமக்கு நமக்கு நன்மை வேண்டும் என்றால் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது. அது மூன்று விதமாக, வாக்கு, மனம், காயம், மூன்றாலும் நாம் யாருக்கும் துன்பம் நினைக்க கூடாது. மனதால் நினைக்கிற துன்பம் வந்து நமக்கு கற்பனை வந்து செயல்படுகிறது. மனதால் நினைக்கின்ற வினை வந்து நாம் ஒருத்தரை மனசால நம்ம வந்து ஏதாவது தீங்கி நினைச்சோம்னா அந்த வினைவானது அந்த பலனை எப்படி கொடுக்கிறாருன்னா, அந்த தூங்கும் போது நமக்கு கனவு வருகிறது, அந்த கனவில் வந்து நமக்கு வந்து அந்த வினை கழிகிறது. மனதால் செய்கிற வினை வந்து தூங்கும் போது கழிகிறது, உடம்பால் செய்கிற வினை உடனே கழிகிறது. நாம் ஒருவரை அடிக்கிறோம் என்றால் அந்த வினை வந்து உடனே நம்ம வந்து அடிய அவங்க கொடுத்தனா அந்த அடியை வாங்கிக்கணும். யாராவது ஒருத்தர் நமக்கு அடி கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் ஏதோ ஒரு பிறவியில் நாம் அவருக்கு பின்னால முன்னால அடி குடிச்சிருப்போம், அதனாலதான் கண்டிப்பா அந்த அடி நமக்கு விழுகிறது. அதனால நம்ம எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு நல்லது நடந்தா, ஆனா நம்ம மனசு அந்த பக்கம் வரமாட்டேங்குது. நல்லது நடந்தா அதை ஏத்துக்கிறோம், ஒரு சேரை போட்டு நம்ம உட்கார வச்சிடறோம், சரி நமக்கு நம்ம செஞ்சதுக்கு நமக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா. அதே இது தீயது நடக்கும்போது இது இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது என்னால இது யாரு அவங்க செஞ்சது இவங்க செஞ்சது நம்ம பலர பழி போடுறோம். உண்மையிலே இந்த தீரும் நன்றும் பிறர் தரவாரான ஒரு வார்த்தையை நம்ம மனசுல எப்பவும் டெய்லி அது ஒரு பாராயணமா நினைச்சுக்கிட்டேனாக்க நம்ம யாரு மேலேயும் பழி சொல்லவே மாட்டோம். ஏன்னா எல்லா துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் நம்மளே தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. இது ஏதோ ஆபீஸ்ல பயில் மாறுற மாதிரி கண்டிப்பா இது மாறுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இறைவன் வந்து அறவான்னு சொல்றாங்க, காரைக்கிழமையா சொல்றாரு, அறவா உன் அடியின் கீழ் இருக்க நான் ஆசைப்படுகிறேன் சொல்றாரு. அறவான்னா அறவழியை தவிர அவர் வந்து அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. வினையை வந்து அவங்கவுங்களுக்கே தான் கூட்டிவார். நம்ம எந்த வினை இருக்கிற வரை நமக்கு பிறப்பு உண்டு, வினை முடிந்தவுடன் நமக்கு பிறப்பு கிடையாது. உடனே நம்ம நமக்கு வேறு இது இறப்பு உண்டு. வினை இருக்கும் வரைதான் நமக்கு பிறப்பு, வினை கழியும் வரை நம்ம கொண்டு வந்த வினையை கழிக்கிற வரை நம்ம பிறந்து இருக்கிறோம். அந்த வினையை கழிக்காம நம்ம என்ன செய்யறோம், மேற்கொண்டு புதிய வினையை கூட்டிருக்கிறோம். கொண்டு வந்த வினையை கழிச்சிட்டு நம்ம வந்து நல்ல வினையா இருந்தாலும் பிறப்பு உண்டு, தீய வினையா இருந்தாலும் பிறப்பு உண்டு, அதை பிறந்துதான் கழிக்க வேண்டும். இந்த வினைக்கே நிறைய இறைவன் சொல்றாரு, நம்ம செஞ்சதுதான் நமக்கு வரும், ஒருபோதும் அடுத்தவங்களோட வினை நமக்கு வரவே வராது. அதனால எந்த ஒரு இது நடக்கும்போது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, சரி இதுக்கு அடுத்து வர்றது நல்லதா இருக்கும், கெட்டது நடக்கும்போது இதுக்கு அடுத்து வர்றது நல்லதா இருக்கும் நம்ம மனதை சமாதானப்படுத்திக்கிட்டு. அருளாளர்கள்லாம் அப்படிதான், அவங்க வந்து அவங்க அருளாளர் கூட அந்த ரமண மகர்ஷிலாம் புற்றுநோய் வரும்போது அருளாளர்கள் வந்து அதை வந்து வாழ்ந்து அனுபவிச்சு கழிச்சிட்டாங்க. எல்லா அருளாளர்கள் பூராமே அந்த வினைகளை பூரா அனுபவிச்சு கழிச்சுட்டாங்க. நம்ம வந்து வழியை அதை போய் விதியை வெல்வோம், விதியை அறிவினால் வெல்வோம்னு முட்டாள்தனமா நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா அது வெல்லவே முடியாது. இறைவன் ஒருவனை தவிர நம்ம அந்த வேற யாராலையும் அந்த இதெல்லாம் இது பண்ண முடியாது. நம்ம வலுக்கட்டாயமா நம்ம வந்து மாத்திக்கிறோம் சொல்லி மாத்தி நம்ம வந்து மேற்கொண்டுதான் நம்ம பிரச்சனையை உண்டாக்கிக்கிறோமே தவிர இறைவன் ஒரு நாள் தான் அது முடியும். நம்ம இறை சிந்தனை மட்டுமே இருந்தால்தான் அந்த வினையை வந்து ஈஸியாக சுலபமாக நம்ம வந்து அந்த வினையிலிருந்து கடந்து செல்லலாம். அது தவிர வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஆரம்பத்திலே சொன்னது மானோட ராக்கை வடிவு சிவலிங்கம், நம்ம உடம்பே சிவலிங்க வடிவமாக தான் படைக்கப்பட்டுள்ளது. நம்ம எதுக்கு படைக்கப்பட்டுள்ளான்ற காரணமே அந்த இறைவனை நினைப்பதற்கு, அவனை நினைப்பதற்கு தவிர வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம வந்து தேவையில்லாம நம்ம அதை தவிர வேற எல்லாமே செய்யறோம்.
அந்த இறைவனை நினைப்பதை தவிர வேறு எல்லா வேலைகளையும் நமக்கு நாம் செய்யணும். அதனாலதான் நம்ம இந்த கஷ்டத்துக்கு ஆளாகிறதே இந்த தினமும் இறைவனை பாராயணம் செய்யறது, படிக்கிறது, அந்த இதுல வீணே பொழுதை கழிக்காமல், இந்த உயிரை வீணே அலைய விடாமல், நல்ல வழியில் நற்சிந்தனையில் நாம் மனதை செலுத்தினோமானால் எந்த ஒரு நோயோ எந்த ஒரு சூழலோ எந்த ஒரு கெட்ட சூழலோ நம்ம வந்து அணுகவே செய்யாது. இது உறுதியான அம்மா சொல்றீங்க. அம்மா ஒரு வினா என்னன்னா, நல்வினைகள் செய்த பிறகும் கூட மறுபடியும் பிறவி இருக்குதுன்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா உண்டு ஐயா. நல்வினை இல்ல அது அப்படின்னா பிறவி முற்று பெறாதான்ற. இப்ப இறை அருளாளர்கள்லாம் அவங்களுடைய வினைய வந்து இங்க நல்ல அருள் 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 காரியங்கள்லாம் புரிந்து அதுக்கு ஐயா நான் ஒரு விளக்கம் சொல்றேன். நல்வினைக்கு பிறப்பு உண்டு. ஏன்னு கேட்டா நல்வினைக்கு நீங்க நல்ல நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. நல்ல ஒரு கோயிலுக்கு உபாவிச்சு நடத்துறது, கோயில் கட்டுறது, அந்த மாதிரி ஒரு நல்ல செயல்களை செய்வீங்க. நல்ல வினை இப்ப மனித பிறவியும் கூட இப்ப ஏற்கனவே ஒரு பிறவியில ஏதோ நல்ல வினையை புரிந்து மனிதனா வந்திருக்கான், ரைட்டு. இந்த பிறவிலே அவன் வந்து நல்ல காரியங்கள்லாம் புரிந்துட்டானா அவனுக்கு மறுபடியும் பிறப்பு வருதுன்ற. நல்ல வினையை புரிஞ்சு அந்த வினையை கழிக்கணும் இல்லையா? நல்ல வினையானால் கழிக்கணும். நல்வினை புரிந்து கழிச்சிடறான் அந்த வினையை, அதாவது கெட்ட இதெல்லாம் கழிச்சிடறான் அவன். அதுக்கு பிறகு நிர்மலம் ஆயிடுறான், அதாவது சுத்தமா ஆயிடுறான். சுத்த சூனி நிலை மாதிரி ஆயிடுச்சு அவனுடைய இது, பழிகள் ஒண்ணும் இல்லை. அதுக்கு பிறகு அவனுடைய அவனுக்கு பிறகு இருக்க கண்டினியூ ஆகுமான்ற, தொடருமா? ஏன் தொடரணும்? அதுதான் இறைவன் என்ன சொல்றான்னா, நம்ம உடம்பு அதாவது என்றும் உள் பொருள்னு மூணு சொல்லப்படுகிறது ஐயா. என்ன ஐயா? என்னமா என்றும் உள்பொருள்? உள்பொருள்னா உள்ள பொருள். சைவ சித்தாந்தியர்கள் வந்து அருளாளர்கள் வந்து ஆராய்ச்சி செய்து செய்து என்றும் உள்பொருளாக ஒரு மூன்று பொருளை சொல்கிறாங்க. பதி, பசு, பாசம். பசுங்கிறது இறைவன், பசுங்கிறது உயிர்கள், நாம் தான் ஆன்மாக்கள். பாசம்ன்றது ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூணு மலக்கூட்டங்கள். இந்த மலங்கள் வந்து என்ன செய்தீங்கன்னா, இதுல வந்து ரெண்டு வந்து உயிர் உள்ளது. நீங்க சொன்னது இப்ப ரெண்டு வந்து பதி இறைவன் உயிர் உள்ளது, உயிர் உள்ளது. இந்த பாசம் ஆன்மா கண்மம் மாயில இந்த மூணுமே அறிவற்றது, ஜடப்பொருள். ஆனா நம்ம அந்த பசு, இந்த பசு வந்து நான் இந்த இதுதாங்க சைவ சித்தாந்தத்துல இதுதான் அந்த கையை பார்த்தீங்கன்னா இதுதான் பதிங்க. இந்த பெருவிரல் வந்து பதி, இந்த பசு, இந்த இது ஆணவம், இந்த பெரிய விரல் இருக்குல்ல இதுதான் ஆணவம், இது கண்மம், இது மாயை. இந்த மூணு வந்து இந்த நடுவுல இருக்கிறது பசு, நம்ம உயிர் கூட்டம். இது வந்து இது என்ன செய்யணும் உண்மையா நியாயமா பார்க்க போனா, இது வந்து உயிர் உள்ளது, இது உயிர் உள்ளதுன்னு தான் போய் சேரணும். ஆனா இது என்ன செய்யுது, இந்த பசு இந்த பாசத்தோடு தான் போய் சேரும். எப்படின்னு கேட்டேன்னா, வந்து இது வந்து மூணுமே என்றைக்கும் உள்பொருள். உள்பொருள்னா என்னன்னா முதல்ல அதை சொல்லிடுவேன். உள்பொருள்னா உள்ள பொருள். சித்தாந்திகள் வந்து முதலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் இது ஆரம்பத்திலே நான் சொன்னது சைவ சித்தாந்தம், முடிந்த முடிவு, எண்டு டு எண்டு. இது வந்து முடிஞ்சிருச்சு. இந்த அறிஞர்கள் வந்து விஞ்ஞானிகள் தான் ஒரு இதை கண்டுபிடிச்சா அதை வந்து அவங்களே பிரேக் பண்ணுவாங்க, மறுபடியும் மூணு கண்டுபிடிப்பாங்க, அட்வான்ஸா அதை வந்து இது பண்ணுவாங்க. ஆனா இது வந்து முடிந்த முடிவு. இதுல யாருமே இனிமே மாற்ற கருத்தே கிடையாது. யாரும் இனிமே வர்ற அருளாளர்கள் எதையும் மாற்றவும் முடியாது. இது சொன்ன செய்திகள் தான் உண்மையானது. இது வந்து நான் நினைக்கிறேன் உண்மையா மனிதரா பிறந்த எல்லாருமே இந்த சைவ சித்தாந்தத்தை மக்கரம் படிச்சாலே போதும். ஏன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து இந்த பதி, பசு, பாசம்ன்ற இந்த மூணு என்ன செய்யுதுன்னா, இது வந்து என்றும் உள்பொருள், அதாவது அனாதி. அனாதினா என்னன்னா, ஆதி அற்றது அனாதி, ஆதி அற்றது அனாதி. அப்ப ஆதி அற்றதுன்னா தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அத தாய் மாணவர் ஒரு இதுல சொல்றாரு, இறைவனை பார்த்து சொல்லும் போது தாய் மாணவர் ஒரு பாடல சொல்றாரு, என்று நீ அன்று நான் உன் அடிமை அப்படிங்கிறார் தாய் மாணவர் சொல்றாரு. இந்த மாதிரி மூணு வந்து எல்லாமே இந்த அஞ்சு இதுதான் இந்த சைவ சித்தாந்தம். அங்கையில் ஐவிரல் ஐந்தெழுத்துன்னு சொல்ற மாதிரி இந்த அஞ்சு விரல்ல தான் நம்ம சைவ சித்தாந்தம் இருக்குது. அந்த இதை நம்ம புரிஞ்சு பண்ண, இது வந்து இயல்பாவே
திருமூலர் என்ன சொல்றாருன்னா, இந்த இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கி இருக்கு பாருங்க, இது அந்த இறைவன் இயல்பாகவே அந்த அமைப்பே இதுதான். நம்ம பசு ஆன்மா வந்து எப்படி சேர்ந்திருக்கு, இயல்பாகவே பாசத்தோட சேர்ந்திருக்கு. எப்பவுமே நம்ம வந்து சிற்றறிவு, நமக்கு வந்து அறிவு உணர்த்தினால் மட்டும்தான் உணர முடியும். நம்ம அறிவு அப்படின்ற அறிவு, ஆனால் இறைவன் வந்து பேரறிவு, பேராற்றல், சர்வக்கியன், சர்வப்பிரித்தன். அவனால எல்லா செயல்களும் செய்ய முடியும், அவனால எல்லா காரியமும் செய்ய முடியும். அவனுக்கு வந்து அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. நமக்காக இறங்கி வந்து நம் மீது கருணை கொண்டு நமக்காக இறங்கி வந்து இந்த ஆணவ மனத்தோடு நம்ம கிடக்கிறோம். இந்த ஆன்மா வந்து ஆணவ மனத்தோட முதல்ல எப்படி இருக்கணும், நம்ம பிறப்பு நம்ம முத முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம்னா, அறி நம்ம வந்து ஆன்மா மட்டும்தான் இருக்கும். இந்த ஆன்மா வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஆணவ மனத்தோட கட்டிந்து அப்படியே மீளவும் முடியாம அந்த ஆன்மாவுக்குள்ள போய் குறைஞ்சு கிடக்கும். அப்ப வந்து இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு இந்த ஆன்மாவை எப்படியாவது மீட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த இறைவன் வந்து மாயையோட துணை கொண்டு நமக்கு வந்து தனு கரண புவன போகம், அதாவது தனுன்னா உடம்பு, கரணம்னா கருவி கரணங்கள், நமக்கு இந்த கை காய் வாய் கை மூக்கு கால் இந்த கரணங்கள், கரணங்கள்னா கருவிகள், தனு கரண புவன போகம். புவனம்னா உலகம், அடுத்தது போகம், அதுக்குண்டான அனுபவங்கள். இப்ப கார் இருக்குது, அதுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம கார்ல கார் மாதிரி நம்ம உடம்பு, அதுல ஒரு பார்ட்ஸ் மாதிரி நம்ம கருவி கரணங்கள்னா நம்ம அந்த கார் போறதுக்கு உண்டான இடம், அது மாதிரி உலகம். நம்ம போகும்போது கார்ல போகும்போது நல்ல சந்தோஷமா இருக்குது, அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழும்போது நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், அந்த சந்தோஷம் தான் அனுபவம். இந்த மாதிரி இறைவன் வந்து நமக்கு தனு தரண போன போகங்களை கொடுத்து அந்த ஆன்மாவை வந்து இதுல இருந்து மீட்டுறான். ஆனா நம்ம வந்து இறைவன் வந்து தங்கம் மாதிரி, நம்ம வந்து பித்தளை. பித்தளையில எப்படி களிம்பு ஏறுமோ, நீங்க எவ்வளவுதான் தேய்ச்சி தேய்ச்சி வச்சாலும் பித்தளையில களிம்பு ஏறிட்டே இருக்கும். இந்த இது நீங்க கேட்டீங்களே, ஒரு இது நம்ம வந்து பிறந்துகிட்டே இருக்க, நல்லது செஞ்சாலும் பிறக்கணுமான்னு. இதத்தான் சித்தாந்தியர் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்ம வித்து, அதாவது அவித்த இது வருத்த வித்துன்னு சொல்றாங்க. இந்த ஆன்மாவை வந்து வருத்த வித்து, வருத்த வித்துன்னா என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இந்த ஆணவம் வந்து ஆணவம் பேருக்கு இருக்கும். இப்ப ஆணவத்தை ஒரு ஒரு வித்தை வந்து நீங்க மண்ணுல போட்டா முளைச்சிடும், அதே வித்தை நீங்க வருத்தாலோ அவிச்சாலோ அது வந்து முளைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வித்து வந்து வருத்துட்டோம்னா அது வந்து வருத்தாலோ அவிச்சாலோ முளைக்காது. ஆக வித்து வித்தா இருக்கும், பேருக்கு வித்தா இருக்கும், ஆனா அது முளைக்காது. ஆக இறைவன் என்ன செய்யறான்னா, அந்த ஆன்மாவை நம்ம நீங்க சொன்னீங்களே அந்த ஒரு அந்த நிலைக்கு வரும் பொழுது இறைவன் என்ன செய்யறான், கடைசியில அந்த அந்த வித்தை வந்து அந்த அந்த ஆணவ மலத்தை வந்து பழி செஞ்சான், அதாவது பழி கெடுறதுன்னா அந்த இப்ப அந்த வித்தை செஞ்ச மாதிரி அந்த ஆணவத்தை வந்து அழிச்சிடறான், அழிச்சு இறைவன் வந்து தன்னோட கூட்டிக்கிறான். அவனுக்கு தெரியும், அதாவது நம்ம பக்குவம் அடைந்தால் மட்டுமே, இந்த ஆன்மா பக்குவம் அடைந்தால் மட்டுமே இது இது நிகழும். ஆன்மா வந்து பக்குவம் அடைஞ்சா மட்டுமே அந்த வந்து இறைவன் வந்து முக்தி பேர் வந்து இந்த இதுல இருந்து துவாதேச பெருவழின்னு இந்த இந்த நெற்றி கொட்டில இருந்து ஒரு 12 அங்குல இடைவெளி அங்க இருந்து அந்த உயிர் புரிஞ்சுமா, அது வந்து ஞானிகளுக்கு தான் நடக்கும். அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் செய்து நல்லவர்களா இருந்து அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி உள்ள ஆளுகளுக்கு வந்து மேல் நோக்கி அவத்தை, இது நிறைய இருக்கு விஷயங்கள்லாம் இதை பத்தி சொல்றதுக்கு, உயிர் இருந்து கீழ் நோக்கி அவத்தை. நமக்கு வந்து மொத்தம் 18 அவஸ்தைகள் இருக்கு, நம்ம வந்து மொத்தம் 18 நிலை. இறைவன் வந்து 2 நிலை, அது வந்து சொரூப நிலையில இருக்கிறான். அந்த சொரூப நிலையில இருக்கிற இறைவனை நம்மளால பற்ற இயலாது. இந்த ஆன்மாக்கள் வந்து நம்ம சாதாரண தந்துக்கள், நம்ம வந்து இறைவன் பேராற்றல் படைத்தவன், அவனை வந்து நம்மளால ஒருபோதும் நம்ம வந்து அவன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது, அவன் பற்ற முடியாதுங்கிற காரணத்தினால இறைவன் வந்து இறங்கி வர்றான். எவ்வளவு கருணை பாருங்க, அவனுக்கு வந்து தேவையே இல்லை. ஏன்னா அவன் விருப்பற்றவன், அவனுக்கு வந்து பாவம், அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவன் வந்து சச்சிதானந்தன், சச்சிதானந்த மாதிரி அவன் வந்து எல்லாம் அவனுக்கு இருக்குது. அவனுக்கு வந்து எந்த தேவையும் நம்மள இது பண்ணணும்னு அவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது.
ஆனா நம்ம வந்து நம்ம தாண்டி இறங்கி வர்றானேன்னு நினைச்சு நம்ம அதை புரிஞ்சு நம்ம வந்து அவனை நோக்கி செயல்படணும், அவனை நினைக்கணும். திருமூலரே சொல்றாரு ஒரு இடத்துல, உண்ணும் போது ஒரு இது உண்ணும் போது நினைங்க, சாப்பிடும் போது நீங்க நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரசாதமா அமையும் சாப்பாடு. இல்லைன்னா அந்த சாப்பாடுக்கு வேற விதமா சொல்றாங்க, அந்த சாப்பாடே உங்களுக்கு உடம்புல இதாகாது. யார் இப்ப அதெல்லாம் நினைக்கிறாங்க, உடம்ப வந்து உடம்பாவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. சாப்பிடும் போது அவங்க டிவியை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு சாப்பிடுறாங்க, சாப்பிட்றத ஒரு இதா நினைக்க மாட்டாங்க. நம்ம நீங்க சாப்பிட்றத இறைவனை நினைச்சு நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாயும் பிரசாதம், ஆண்டவன் வந்து கோயில்ல கொடுக்குற பிரசாதம் வந்து இவ்வளவுதான் இருக்கு. அதை நம்ம வீட்டுல சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம இறைவனுக்கு படைச்சிட்டு அதை சாப்பிடும் போது அந்த சாப்பாடை நினைக்கும் போது இந்த சாப்பாடு கடைசி வரையும் நமக்கு கிடைக்கணும் ஆண்டவா அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டனாக்க, அதே மாதிரி எல்லா உயிர்களும் பசி இல்லாம பட்டினி இல்லாம இந்த சாப்பாடு எல்லாருக்கும் இதே மாதிரி கிடைக்கணும்னு நினைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஆண்டவன் வந்து அந்த சாப்பாட்டை வந்து அமிர்தமா உள்ள நமக்கு வந்து சேரும், நமக்கு எந்த நோய் நொடியும் வராது. அந்த சாப்பாடு நீங்க சொன்ன இதுக்கு வந்து அந்த வறுத்த வித்து தான் ஐயா, அந்த வறுத்த வித்துன்னா அந்த வித்தை வந்து வறுத்துட்டேன்னா வறுத்தாலோ அவித்தாலோ வந்து அந்த வித்து முளைக்காது, அதாவது செயல் இல்லாம போயிடும். அத மாதிரி அந்த ஆணவ மலத்தை வந்து ஆண்டவன் வந்து அழிச்சு நம்மளை வந்து ஆட்கொள்வான். சரி சரி, நல்லவங்கள நான் சொன்னது நல்லவங்கள, மத்த ஆள்களை வந்து நம்ம வந்து அந்த மேல் நோக்கி அவத்தைங்கிறது ஞானிகளுக்குதான் அந்த மேல் நோக்கி அவத்தை. நம்ம வந்து 36 தத்துவங்கள் இருக்குது ஐயா, இந்த 36 தத்துவங்களையும் கடந்தா தான் ஞானிகள் வந்து 36 தத்துவங்களையும் கடந்து மேல் நோக்கி அந்த ஆவி அவங்களுக்கு பிரிஞ்சிடும். அது அவங்களுக்குதான் வந்து இந்த இறைவன் வந்து இந்த இடத்துல இறைவன் வந்து வைக்கிறாங்க அந்த லிங்கத்தை வந்து பிரதிஷ்டாங்க. இது மோட்ச முக்தி முக்தி இந்த இதோ முக்தின்னு வாங்க, சமாதி வெட்டி இந்த இடத்துல வைக்கிறாங்க, கபால முக்தி, கபால முக்தின்னு. ஆமா, அந்த லிங்கத்துக்கு அவ்வளவு பவரா ஐயா. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப அழகா நீங்க உங்களுடைய உரை ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நன்றி நிகழ்வுல வந்து கலந்துகிட்டதுக்கு. ஐயா கூட இருக்காரா, பரம்பு சார் கூட இருக்காரா? சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஒரு செவ்வனடியார் பாடல் ஒண்ணு பாடினீங்கன்னா நிகழ்வு நம்ம நல்லபடியா முடிக்கலாம். இருக்காரா, வருவாரா பக்கத்துல? அந்த பேராயிரம் பரவி இந்த நான் கட்டுரையில எல்லாம் எழுதாததுதான், இந்த கொரோனா டயத்துல வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு பதிகம் சொல்லிதான் அந்த பேராயிரம் பரவி. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இன்னும் 5 நிமிடத்துல இந்த நிகழ்வு முடிஞ்சு அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்குது. புக் ரிவியூன்னு ஒரு நிகழ்ச்சி இன்னிலிருந்து இருக்கு. வைரமுத்து எழுதிய நூல் ஒண்ணு வந்து, ஆமா, அதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம ஸ்பெஷலா ஒருத்தர் இன்வைட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன, எந்த நூல்? இப்ப ரீசெண்டா வெளியிட்டாரா? ரீசெண்டா வெளியிட்டாரா? ஆமாங்க சார். பேர் என்ன புத்தகத்து பேரு? தமிழ்நாட்டு படை. தமிழ்நாட்டு படை. பரம்பு சார் இருக்கீங்களா? ஒரு பாடல் பாருங்க, ஒரு பாடல் பாருங்க சார் ரெண்டு பேரும். ஒற்றுனை திரண்ட பொருந்த கை தொழ சொற்றுனை வேதியன். கேமரா கொஞ்சம் தள்ளிக்கங்க, கேமரா. சார் தெரியல சார், கேமரா கொஞ்சம் தள்ளிக்கங்க, உங்களை பார்க்க முடியல. பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப ரெண்டு பேரும் பாடுங்க. ஒற்றுனை வேதியன் சோதி வாழவன் ஒற்றுனை திறந்த பொருந்த கை தொழ கத்துணை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சினோ, கத்துணை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சினோ, நற்றுணையாவது நமச்சிவாயவே, கத்துணை போட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ, நற்றுணையாவது நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது,
சொல்லக விளக்கது சோடி நீ உள்ளதே பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோ பாகத்தன்பினை பொருந்த கைத்தொழ ஆப்பிளை தழுவிய மாதோ பாகத்தன்பினை திறந்த பொருந்த கைத்தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏதவல்லா தமக்கு இடுக்கண் இல்லையே ஏத்தவல்லா தமக்கு இடுக்கண் இல்லையே ரொம்ப அழகான பாடல் சார், ரொம்ப அழகான பாடல். உங்க இருவரும் நேற்று நீங்களும் இன்னைக்கு அம்மையாரும் கட்டுரை வாசிச்சீங்க. சிட்னில வாசிக்க வேண்டிய கட்டுரை இன்னைக்கு உலகம் முழுக்க வாசிக்கிற ஒரு சூழல் வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நான் வந்து ஜூம் கிளவுட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு இதை அமைச்சு வைக்கிறோம். இது யூடியூப்ல வரும், அப்ப உலகமே இதை பார்க்கும். உலகம் முழுக்க இருக்கிற சிவனடியார்கள் பயன்பெறுவார்கள். சரிங்களா, மிகுந்த நன்றி. எல்லா நன்றியும் தங்களுக்கே. நன்றி நன்றி. எல்லா எல்லா நன்றியும் பரம்பொருளுக்கு. பரம்பொருளுக்கு சிறப்பு.